உது இந்த உது செய்யறோமா இல்லையா அதுல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதுல எவ்வளவு பெரிய சிறப்புகளை வச்சிருக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம உது செய்யறதுல அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், தொழுகிற டைம்ல மட்டும் உது செய்யறோம், மற்ற நேரங்களில் உது செய்யறத நம்ம அதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு காட்டுறதே கிடையாது. குரானில் குரானை தொட்டா உது செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். குரானை தொடுறதுல உது வந்து செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. அப்படி உது செஞ்சா அதில் எந்த தடையும் கிடையாது, நல்ல காரியமா இல்லையா? அது நீங்கள் எப்பவுமே குரானை மட்டும் இல்லை, எந்த நிலையிலும் உதுவோடு இருப்பது அது நல்ல காரியமா இல்லையா அப்படி நம்ம விளங்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட என்னான்னு தெரியுமா, இல்லை இல்லை அது இல்லை இது இல்லை 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 இல்லைன்றதெல்லாம் பட்டியல் போடுவாங்க. எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒன்றுமே சொல்கிறது இல்லை, இருக்கிறத செய்கிறது கிடையாது, இல்லாத இல்லை 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 இல்லைன்னு அதை செய்கிறதும் கிடையாது. குரானில் இருக்குதா ஹதீஸில் இருக்குதா, இந்த கேள்வி கேட்கறது மட்டும் மாஷா அல்லாஹ் நம்ம மக்கள் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த விவாதம் செய்கிறதுலையும் சரி பேசுகிறதுலையும் சரி, குரான் சுன்னா குரான் சுன்னா சொல்கிறதெல்லாம் சரி, நான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தொழுகையில் பூஜ்யம், பேசுகிறவ குரான் சொன்னான். இப்படி தான் நிறைய மக்களை பார்க்குறோம், இப்படி வளர்ந்து போகிறத பார்க்குறோம். நம்ம முன்னாடி மாதிரியான அந்த தக்குவா அல்லாஹுடைய அந்த அச்சம் இபாதத்து நன்மையை செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது மக்கள்கிட்ட. ஒரு காலத்தில் குரான் சொன்னால் பின்பற்றக்கூடிய மக்கள்னா அவ்வளோ ஒரு நேசம் வரும் அந்த மனுஷன் மத்தியில், எவ்வளோ ஒன்றை கொடுத்து ஒரு பொறுப்பாக அமானிதமாக ஒப்படைச்சாலும் நம்பிக்கை இருக்கும். இப்போ எந்த நம்பிக்கையும் யார்கிட்டையுமே வர்றது கிடையாது, அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. பண்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அப்போ நம்ம தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் மீளணும். இந்த உது செய்கிறது இருக்கு பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்வதனுடைய சிறப்பை சொல்கிறாங்க, அதில் என்னென்ன பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்றதை கொஞ்சம் பாருங்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஹி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், இதா தவல்லா அல் அப்து அல் முஸ் அவ் அல் முஸ்லிமு அவில் முஃமினு ஃபஹஸல வஜ்ஹஹு ஹரஜ மின் வஜ்ஹிஹி குல்லு ஹதீயத்தின் நஸர இலைஹா பி ஐனைஹி மஅல் மா அவ் மஅ ஆகிரி கத்ரில் மா. ஒருவர் முஸ்லிமான அடியான் முஃமின் உது செய்தால் அவர் தனது முகத்தை கழுவுகிறார், அவர் முகத்தை கழுவும் போது அவருடைய கண்கள் செய்த அந்த பாவங்கள் அந்த முகத்திலிருந்து அந்த தண்ணீரோட பாவம் வெளியாகி விடுகிறது. சுபஹானல்லாஹ், முகத்தில் செஞ்ச அந்த பாவம் கண்ணு செஞ்ச பாவங்களை உது செய்யும் போது முகத்தை கழுவுறோம், எவ்வளோ பரிசுத்தாகுது நம்ம சுத்தம் ஒரு பக்கம். அடுத்தது பாருங்க, இந்த உது செய்கிறதுனால அந்த நியத்தோடு நம்ம இருக்கிறதுனால நம்ம கண்கள் செய்த பாவங்கள் அந்த தண்ணீரோடு வெளியேறி விடுகிறதாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஃபைதா கஸல யதைஹி ஹரஜ மின் யதைஹி குல்லு ஹதியத்தின் கான பத்ஷதுஹா யதாஹு மஅல் மா அவ் ஆகிரி கத்ரில் மா. கையை கழுவுறார், கையை இரண்டு கைகளை கழுவுறார் உது செய்யும் போது. அப்படி கழுவும் போது அவர் தவறான சில காரியங்களை கையால் பிடிச்சிருப்பார், அந்த பாவங்கள்லாம் அந்த தண்ணீரோடு வெளியேறுது, அல்லது அந்த தண்ணீருடைய கடைசி சொட்டு இருக்கிறதல்லவா அதன் மூலமாக அந்த பாவங்களை எல்லா பாவங்களும் கை செய்த எல்லா பாவங்களும் வெளியேறுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஃபைதா கஸல ரிஜ்லைஹி ஹரஜத்து குல்லு ஹதியத்தின் மஷத்ஹா ரிஜ்லாஹு மஅல் மா அவ் மா ஆகிரி கத்ரில் மா. ஒருவர் காலை கழுவுற, ரெண்டு கால்களை கழுவுறார், காலை கழுவும் போது தனது இரண்டு கால்கள் எங்கே நடந்து செல்லக்கூடாதோ அந்த காலை அங்கே போயிடுச்சு. இப்படி இருந்துட்டு இவர் உது செய்கிறாரு, காலை கழுவுறார், இப்படி கழுவுனா அவர் கால்கள் செய்த பாவங்கள் அவர் உது செஞ்ச அந்த தண்ணீரில் அப்படியே வெளியே போயிடும், அல்லது அந்த தண்ணீருடைய கடைசி சொட்டோடு அவருடைய பாவங்கள் வெளியேறி விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹரஜத் ஹதாயாஹு மின் ஜஸதிஹி, ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்க. முதல்ல முகத்தில உடைய பாவம், கை செய்த பாவம், கால் செய்த பாவம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
மன் தவல்லா ஃபஅஹ்ஸன அல்வுதுஅ ஹரஜத் கதாயாஹு மின் ஜஸதிஹி. எவர் ஒருவர் வுது செய்து அதை நல்ல முறையிலே செய்தாரோ அவர் உடம்பு செய்த அனைத்து பாவங்களும் வெளியேறி விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ். இப்போ உடல் முழுக்க செய்த என்னென்ன உறுப்புகள் பாகங்கள் பாவம் செஞ்சிருக்குமோ அத்தனை பாவங்களும் வுது செய்கிறதுனால மன்னிக்கப்படுகின்றது. எவ்வளோ பெரிய அருள். இப்போ சொல்லுங்க, வுது செய்கிறது செய்யணுமா செய்ய வேண்டாமா? தொழுகைக்கு மட்டும்தானா? மற்ற நேரங்களில் வுது செய்கிறது நன்மை இல்லையா? இப்போ சொல்லுங்க, எவ்வளோ நன்மைகள் பாருங்கள் வுது செய்கிறதுனால. எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கிறோம். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய சிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? மேராஜ் பயணத்துக்கு போயிட்டோன்னு சொல்கிறாங்க, என்ன காரியம் செய்தீர்கள்? உங்களுடைய காலடி சப்தத்தை இந்த ஓசை நான் சொர்க்கத்தில் கேட்டேனே பிலாலே, அப்படி நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பிலாலெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் ஒது செய்யும் போதெல்லாம் இரண்டு ரக்காத்துகளை தொழுவேன் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் காரணம். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்போ நம்ம விரும்பிய நேரங்கள் எல்லாம் ஒது செஞ்சு ரெண்டு ரக்காத்துகள் தொழுது, அதனுடைய சிறப்பு என்ன? எவ்வளோ பாவங்கள் போகுது. ஒது செஞ்ச முகம், கண்ணு செஞ்ச பாவம், கை செஞ்ச பாவம், இப்படி பாவம் உடல் உறுப்புகள் அனைத்து பாவங்களும் வெளியேறுதுன்னு சொன்னால் அதனுடைய சிறப்பை நம்ம புரியணும் அன்பாந்த சகோதர சகோதரிகளை. அப்போ பாவங்களுக்குரிய பரிகாரங்களை இஸ்லாம் அழகான முறையில் நமக்கு வழிகாட்டுது. இந்த வழிகாட்டுதலை நம்ம சரியான முறைப்படி செய்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து